everyone welcome to my channel நம்ம இந்த வீடியோல ஒரு C program பாக்கப் போரும் என்ன program நா program to check whether a character is vowel or consonant ஒரு character வந்து vowel ஆ இல்ல consonant ஆன் ரது நம்ம வந்து check பண்ணனும் first vowel நா என்ன consonant நா என்ன ரது நம்மக்கும் தெரியினோ vowel நா A E I O U அதே மாதிரி கேபிட்டல் ஏஇ ஐஓயு இந்த எல்லாம் இதுல எது வந்தாலும் வவ்வல் இதை தவிர எது வந்தாலும் கான்சனன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பி வந்து ஒரு கான்சனன்ட் இசட் வந்து ஒரு கான்சனன்ட் பி வந்து ஒரு கான்சனன்ட் இந்த மாதிரி என் வந்து ஒரு கான்சனன்ட் இந்த மாதிரி ஏஇ ஐஓயு தவிர எது வந்தாலும் நமக்கு வந்து கான்சனன்ட் அப்ப இதுல எது வந்தாலும் இந்த பாக்ஸ் இருக்கிறது எது வந்தாலும் நமக்கு வந்து வவ்வல் அதை நம்ம எப்படி எழுதும் இப்ப பக்கத்துல நம்ம இதை கண்டிஷனாக கொடுத்துருவோம் இஃப் நம்ம என்ட்ரு பண்ற கேரக்டர் இந்த சிஹெச்சின்றதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ற ஸ்டோர் பண்ணுவோம் நம்ம என்ட்ரு பண்ற கேரக்டர் இப்போ நான் வந்து பி என்ட்ரு பண்ணேன்னா அது வந்து சிஹெச்ல வந்து ஸ்டோர் ஆகிடும் அதே மாதிரி நம்ம என்ட்ரு பண்றதை நம்ம நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அந்த சிஹெச் வந்து இஸ் ஈக்வல் ஈக்குவல் டு ஏ அதே மாதிரி நம்ம இன்னொரு ரெஸ்ட் ஆஃப் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் ஸோ நம்ம ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் இருக்குது பாத்தீங்களா அது வந்து லாஜிக்கல் ஆர் அதோட மீனிங் என்னன்னா ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே ட்ரூ இப்போ பாருங்களா இன்னொரு கண்டிஷன் இங்க இருக்கும் இது வரைக்கும் கண்டிஷன் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி நமக்கு வந்து கண்டிஷன் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ லாஜிக்கல் ஆரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதில் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்துட்டாலே எனக்கு வந்து இந்த இஃப் கண்டிஷன் ஃபுல்லா ட்ரூ இப்போ நம்ம என்ட்ரு பண்ற கேரக்டர் வந்து நான் ஏ என்ட்ரு பண்றேன்னு வைங்களேன் இப்ப இஸ் ஈக்குவல் டு சிஹச் டு ஏ எனக்கு வந்து ட்ரூ ஆயிடுச்சு இந்த ரிமைனிங் இதெல்லாம் செக் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்ல சப்போஸ் நான் ஏ என்ட்ரு பண்ணல நான் வந்து இ என்ட்ரு பண்றேன் அப்ப என்ன பண்ணும் சிஹெச் வந்து ஏன்னு பார்க்கும் இல்ல ஏ கிடையாது கண்டிஷன் பார்க்கும் சிஹச் டு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு ஸோ என்ன ஆச்சு இது ஃபால்ஸ் ஆச்சு இது ட்ரூ ஆயிடுச்சு ஒன்னு ட்ரூவா இருந்தாலே ஃபுல்லா ட்ரூ இது ட்ரூ ஆனதுனால ரெஸ்ட் ஆஃப் இது பார்க்காது இதுக்கு தான் நம்ம கோடிங் எழுத போறோம் ஓகே நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஆஷ் இன்க்ளூட் டாட் டிச் ஏன் அந்த ஃபர்ஸ்ட் லைனா எழுதுறோம் யூஸ் பண்ண போறோம்

எனக்கு வந்து ஒரு எரர் காமிக்குது என்ன எரர்னால் இங்கே வந்து நம்ம ஒரு அன்வான்ட் ஒரு ஸ்பேஸ் வந்து விட்ருக்கோம் ஓகே இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் சோர்ஸ் ஃபைல் வந்து கம்பைல் ஆகுது ஓகே நோ எரர்ஸ் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் என்ட்ரி பண்ணுற சொல்லாங்க நான் வந்து ஐன்றது என்ட்ரி பண்ணுறேன் எனக்கு வந்து ஒவ்வொன்னு வந்துருச்சு ஏன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும் சிஹெச் வந்து ஏவா அதாவது நம்ம சிஹெச் தான் ஐஇ ஐயும் ஏவோ ஈக்குவலாக இல்லை அடுத்து இன்னொன்று பார்க்கலாம் ஐயோ ஐயோ ஈக்குவலா இல்லை ஐயோ ஐஏ ஈக்குவலா எஸ் ஐயோ ஈக்குவல் ஒரு இது ஒரு ட்ரூவாக இருந்துச்சுனாலே ரெஸ்ட் ஆஃப் த இதெல்லாம் பார்க்காது அந்த கண்டிஷன் ஃபுல்லாகவே ட்ரூ ஸோன்றது எனக்கு பிரிண்ட் ஆகிடும் ஓகே இப்போ ட்ரூவா இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் எப்படி மூவ் ஆகுதுன்றது உங்களுக்கு உங்களுக்கு கிளியராக புரியும் என்டர் எனி கேரக்டர் நான் எம்ன்றது என்ட்ரி பண்ணுறேன் எனக்கு வந்து கான்சனென்ட்னு வந்துருச்சு எப்படி எம்னு என்ட்ரி பண்ணும்போது போது வந்துச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணும் எம்மோ ஏவோ ஈக்குவலா இல்லை எம் ஓ ஈக்வலா இல்ல எம் ஓகுவா இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கண்டிஷனும் பார்க்கும் எல்லாமே எனக்கு ஃபால்ஸ் ஸோ இந்த இஃப் கண்டிஷன் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஃபால்ஸ் ஸோ எல்ஸ்பாட்ல இருக்கிறது தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும் இந்த ப்ரோக்ராம் வச்சு நம்ம வந்து என்டர் பண்ண கேரக்டர் வந்து வவ்வலா கான்சனண்டத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷன்ல தெரியுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ